இதான நம்மட குடிசா. குடிசையா இது? சொர்க்க மாதிரி இருக்கு. பேபி டார்லிங். எஸ் ரூபி டார்லிங். எனக்கு இப்போ ஒரு 50 வயசு குறைங்க எங்கே இருக்கும்? எதுக்கு டார்லிங்? ஜோதி கிட்டே பார்த்தால் அப்படி தோணும். தோணும் தோணும். இந்த 73 நாட் அவுட்டுக்கு சபலம் இன்னும் நாட் அவுட். ஜோதி குட்டி லாலா இருக்கோ? கோபி கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் பொஞ்சாட்டி தானே? ஓ லவர்ஸா? அதுவும் இல்ல, சும்மா எந்தினா லொடல் உடன்னு லவர்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ், கல்யாணத்துக்கு முந்தின ஸ்டேஜ் அலே. பேபி டார்லிங், 1938 நாம கூட இதே ஸ்டேஜில் தானே இருந்தது. அப்போ நின்ன மப்புசா வீட்டுக்கு நான் தள்ளிட்டு வந்து நாம அங்க தங்கி மாட்டிட்டோம். பஸ் பஸ். எஸ் எஸ் அது அது அந்த தெத்துப்பல் எனக்கு ரொம்ப இஷ்டமாயி. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தானே இருக்கு, இவங்க அங்க தங்கிக்கிட்டோம். இந்த சாவி. தேங்க் யூ. ஃபீல் இட் ஹோம். நான் காணிச்சு தரணும். கதவை திறந்து பாரு, அசல் வியூ. எந்த பேபி இது? நீ தான பசு கறக்கணுமோ? கறவைக்காரங்களும் செய்யணும். தனது காத்து அடிக்குதல்ல, அது உடம்புக்கு ஆகாது. எத்தனை தடவை பறஞ்சாலும் உன் மனசுல ஆறுது இல்ல. நீ என்ன சிறிய குட்டியோ? இல்ல பாட்டி வயசுதான். நமக்கு 4-5 குழந்தைங்க பிறந்து அதுங்க ஆளுக்கு 4-5 பெத்து போட்டு இருந்தா 20-25 பேர குழந்தைங்க இருக்காதா? இப்போ அத்தைக்கு நீசம் உழைச்சால் அதான் நின்ற கர்த்தர் கருணை காட்டலையே. பேபி டார்லிங், நமக்கு எந்த நான் குழந்தை குட்டி? நினைக்கு ஞான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. மதி என்ன சார் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க? இதுதான் எங்களுடைய லவர்ஸ் பாயிண்ட். நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதும் இங்கதான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதும் இங்கதான். பட் ஒன் திங், எனக்கு இந்த பார்க்குக்கு வந்தாலே ஒரு தனி மூடு வரும். கேட்டோ வரும் வரும். This naughty old man, சூரியன் வீட்டுக்கு போயாச்சுன்னா போதும், இந்த ரூபிக்கு இளமை துள்ளும். கேட்டுக்கோ கேட்டுக்கோ, எனக்கு சர்டிபிகேட் தரணும் இந்த பேபி. அதை விடு, அமலா அமலான்னு ஒரு நடிகையாமே, அதை எங்கேயோ ஹிந்தி படம் ஷூட்டிங்ல இது பார்த்துச்சு. அப்போல இருந்து அமலா மலான் ஒரே பெனாத்தல். அமலா போச்சுடா. நான் சவால் விட்டுட்டு எந்த லைஃப்ல ஒரு தடவையானோ நான் அமலாவ கிஸ் பண்ணணும். எந்த ஆயிலும் சரி, சும்மா இரு. எந்த பேபிக்கு போறாம பாரு. பஸ் பஸ். எஸ் எஸ். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். இது உங்களுக்கு எத்தனாவது கல்யாணம் நாள் சார்? 50வது. பொன் விழா. வாரிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாடில் நேசமொரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. பேபி ஆண்டி, இதை நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. உங்க பாதி உங்ககிட்ட கொடுக்கறதான நியாயம். கொடுத்துட்டேன். ஓம் பாதி கொஞ்சம் பெருசா இருக்க. பெட்டர் ஹாஃப். சோ யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப். ஏங்க குழந்தையே பெத்துக்கலையே நீங்க, வருத்தமா இல்லையா? எந்தின பேசணும்னு வருத்தம் விடுறதுக்கு இது பெட்டர் இல்ல? எல்லா அந்த குட்டிகளும் எந்த குழந்தைகள? எங்க பெரியவர் காணும் போயிட்டாரு.
ஜோதி சார், ஜோதி குட்டி, இவனை நோக்கு, இவனே ரூபி, இவனை ஒண்ணு. அங்க என்ன சார் பண்றீங்க? அமலாவை செய்யணும்னு சேலஞ்ச் செய்தோ எனக்கு நேரிட்டு முடியும்னு தோணில. ஒரு தமாஷு நோக்கு. எங்க இவனை நோக்கு பேபி கிட்ட போய் ரூபி அமலாத நேருக்கு நேர ஆயிட்டு கிஸ் செய்ததுன்னு நீ பரையணும். ஞானும் நேருக்கு நேர ஆயிட்டு அது கண்டுன்னு ஜோதி சாட்சி பரையணும். மனசிலாயோ? இன்னொரு கண்ணத்திலையும் கிஸ் செய்யறத நீ நோக்கணுமோ? டேய் நீ கள்ளண்டா. நீ பேபி முன்னால செத்து போவாது எனக்கு தெரியும். நீங்க எங்க இருங்க, அவர் எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காருன்னு பாத்துவேன். அங்கிள் எப்படி இருக்காங்க? கண்ட்ரோல் யோசிச்சு. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வேன்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத. வாங்கம்மா, அவரை போய் பார்க்கலாம். Thank you.